السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد اشرف المرسلين وعلى آله وصحبه اجمعين اما بعد غنية الكرية الله نلدي ارحله الله سبحانه وتعالى نمني وريم نل وشي انجلل ونرسيرت ويبانه الله ركم الله ودي ترتو در رسول الله صلى الله عليه وسلم ورخلكم கட்டுப்பட்டு வாழ்வதற்கும் அவர்களுக்கு பிடித்தமான வாழ்வை தேர்ந்தெடுத்து வாழ்வதற்கும் அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு தருவானாக. வாழுகின்ற காலமெல்லாம் அல்லாஹிற்காகவே நம்முடைய வாழ்வை அர்ப்பணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. இழப்புகளுக்கு பகரமாக மிகச்சிறந்த பகரங்களை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒவ்வொரு நபிமார்களும் இந்த சமூகத்திற்கு நிறைய பாடங்களை சொல்லித் தருகிறார்கள். ஒவ்வொரு நபிமார்களுடைய வாழ்க்கையிலிருந்தும் இந்த சமூகம் பாடம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா நபிமார்களுடைய சரித்திரங்களை குர்ஆன் ஷரீஃபிலே பல இடங்களிலும் சொல்லித் தருகிறான். அதிலும் குறிப்பாக மிக முக்கியமாக ஒரு 25 நபிமார்களை அல்லாஹு தேர்ந்தெடுத்து அந்த நபிமார்களுடைய சரித்திரங்களை சில நபிமார்களை மடக்கி மடக்கி அல்லாஹு சொல்லுகிறான், சில நபிமார்களை நேர்த்தியான முறையில் அல்லாஹு சொல்லுகிறான், சில நபிமார்களில் மிக முக்கியமான விஷயங்களை அல்லாஹு சொல்லித் தருகிறான். இது ஒவ்வொன்றும் இந்த சமூகத்திற்கு ஒரு மிகச்சிறந்த பாடம் என்பதை இந்த சமூகம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏதோ வரலாறு தானே என்று நினைத்து நாம் ஒதுங்கிக் கொள்ளக்கூடாது. இந்த வரலாறு தான் நம்முடைய சாதாரண வாழ்க்கையை சரித்திரமாக மாற்றக்கூடியது, நம்முடைய சாதாரண வாழ்க்கையை சரித்திரமாக மாற்றக்கூடியது. எனவே நபிமார்களுடைய வரலாறுகளில் இருந்து நாம் என்னென்ன பாடங்களை எடுக்கிறோம் என்பது மிக முக்கியம். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது, இது நல்லது கெட்டது என்று தெரிந்து கொள்பவன் அறிவாளி அல்ல. ஹசன் பசீர் ரஹமத்துல்லா அலி சொல்லுவாங்க, எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அவன் அறிவாளி இல்ல, எது நல்லதுன்னு தெரிஞ்சு அதை தன் வாழ்க்கையில் கொண்டு வருவானே அவன் தான் அறிவாளி, எது கெட்டதுன்னு தெரிஞ்சு அதை தன் வாழ்க்கையிலிருந்து விலக்கிக் கொள்வானே விலகிக் கொள்வானே அதிலிருந்து அவன் தான் அறிவாளி என்று சொல்லுவார்கள். அதனால செய்தியை செய்தியாக மட்டும் சேகரித்துக் கொள்ளாமல் அது நம்முடைய வாழ்க்கையில் எப்படி கடைபிடிக்கலாம் என்ற எண்ணத்தோடு நாம் ஒவ்வொரு வரலாறுகளையும் அணுக வேண்டும். அந்த அடிப்படையிலே மிக முக்கியமான ஒரு சரித்திரம் நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கலாம், நபியினா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சரித்திரம். அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு நிறைய ஞாபகத்துகளை கொடுத்தான். எந்த அளவுக்குன்னு கேட்டோம்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உங்களுக்கு முழு உலகத்தினுடைய அதிகாரத்தையும் அல்லாஹ் தந்தான், முழு உலகத்தினுடைய அதிகாரத்தையும் அல்லாஹ் தந்தான். ஜின்னு பறவைகள் மீன் அதையும் கடல்ல இருக்கிறது காட்டில் இருக்கிறது எல்லாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டுப்பட்டதாக இருந்தது. அந்த அடிப்படையில தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய நியமத்து குறித்து அல்லாஹ் சொல்லுவான், சுலைமான் நபியினுடைய கட்டளையை ஏற்று காற்று அவரை சுமர்ந்து செல்லும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்துல அல்லாஹ் சொல்லி தருகிறான் என்னன்னா, காத்த வசப்படுத்தி கொடுத்தான் அல்லாஹ். இவங்க எங்கேயாவது போகணும்னு நினைச்சோம்னா எதுல பிரயாணம் செஞ்சாலும் கொஞ்சம் தாமதமாயிரும், காத்தாட்ட பறக்கிறான்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி காத்துல பறக்கக்கூடிய ஒரு பெரிய ஆற்றலை ஒரு பெரிய நியமத்தை அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உங்களுக்கு தந்தான். இந்த நியமத்தை அல்லாஹ் ஏன் தந்தான் அப்படின்னு குர்ஆனுடைய விளக்க உரையாளர்கள் நமக்கு நிறைய செய்திகளை சொல்றாங்க. அதுல ரொம்ப மிக முக்கியமான ஒரு செய்தி நாம படிப்பனையாக எடுத்துக்கொள்ளணும் என்னன்னு கேட்டோம்னா, ஒரு தடவை அசருடைய நேரம், அந்த நபிமார்களுடைய காலத்துல அவர்களுக்கு தோதுவான சில வணக்க வழிபாடுகள் இருந்துச்சு. எப்படி நமக்கு 5 நேரம் தொழுகை இருந்துச்சோ, ஜும்மா இருக்குதோ, குர்ஆன் ஓதுறது இருக்குதோ, அது மாதிரி முந்தைய சமூகத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு நல்லவர்களுக்கும் அல்லாஹ் சில வணக்க வழிபாடுகளை கொடுத்திருந்தான். அவங்களுடைய முறைப்படி தொழுகை சூரியன் மறையக்கூடிய அந்த நேரத்துல தொழுகணும். சூரியன் மறையக்கூடிய நேரம் மறையறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடணும், தொழுதுடணும். இப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு இடத்துக்கு போறதுக்காக தன் படையை சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி படையை சரி செய்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல குதிரை படைக்கு வருது. குதிரை படையை எல்லாத்தையும் பார்த்து எல்லாம் சரியா இருக்குதா, இது போருக்கு தகுதியானதா, நம்மகிட்ட இருக்கு சரியானதா அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. இந்த குதிரையை பார்த்துட்டு இருக்கிறப்ப எதுக்காக பார்த்தாங்கன்னு கவனிச்சுக்கணும், அல்லாஹுடைய பாதையில் போர் செய்வதற்காக, ஜிஹாதுக்காக தான் என்ன செய்யறாங்க, அது ஒரு அமல். அந்த அமலை முன்வைத்து என்ன செய்யறாங்க, குதிரையை சரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்க குதிரையை சரி பார்த்துட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல சூரியன் மறைஞ்சிருச்சு, சூரியன் அவங்க தொழ வேண்டிய அந்த நேரம் என்ன செஞ்சிருச்சு, கடந்துருச்சு. அப்ப உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு மனசு ரொம்ப வருத்தப்படுறாங்க. வருத்தப்பட்டுட்டு என்ன செஞ்சாங்கன்னா, இந்த தொழுகையை விடுவதற்கு காரணம் என்ன, இந்த குதிரைகள் தான். தொழுகையை விடுறதுக்கு காரணம் என்ன, இந்த குதிரைகள் தான். அப்ப இந்த குதிரைகள் தானே என் ரப்போடு என்னை சேர்த்து வைப்பதை விட்டும் தடுத்தது,
இந்த குதிரைகள் இனி தேவையில்லைன்னு சொல்லி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செய்யறாங்கன்னா எல்லா குதிரைகளையும் குர்பானி கொடுத்துறாங்க. எல்லா குதிரையும் என்ன செஞ்சாங்க, அறுத்து பலியிடுறாங்க. அந்த குதிரை சாதாரண குதிரை இல்ல, நம்ம ஊர்ல பாக்குற மாதிரி குதிரைகள் அல்ல. அந்த குதிரை என்னன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு அந்த குதிரையும் அல்லாஹ் நியமத்தை கொடுத்தான், பறக்கக்கூடிய குதிரைகள், ரெக்கையுள்ள குதிரைகள். நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஐஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் என்ன செய்வாங்கன்னா வீட்டுல கல்யாணம் முடிச்சு வந்த புதுசுல எத்தனை வயசுல 9 வயசுல வீட்டுக்கு வர்றாங்க, அந்த நேரத்துல கையில என்ன செய்யறாங்க சில குதிரை பொம்மை வச்சிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வந்தோட அந்த குதிரை பொம்மைகளை பார்த்துட்டு கேட்டாங்க, என்ன ஆயிஷா குதிரைக்கு ரெக்கை இருக்குதே, குதிரைக்கு ரெக்கை இருக்குது, எந்த குதிரைக்கு ரெக்கை இருந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. உடனே ஆயிஷா ரதுல சொல்லுவாங்க, என்ன ரசூலுல்லாஹ் உங்களுக்கு தெரியாதா, சுலைமான் நபியினுடைய படையில் இருந்த குதிரைகளுக்கு ரெக்கை இருந்ததாக நீங்கள் படித்தது இல்லையா, உங்களுக்கு தெரியாதான்னு ஆயிஷா ரதுல கேட்டாங்களாம். அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய குதிரைகள் இருக்குதே, அவங்களுக்கு சில குதிரைகள்ல ரெக்கை இருக்கும், பறந்து செல்லக்கூடிய குதிரைகள், அந்த குதிரைகளை என்ன செஞ்சாங்க அல்லாஹுவிற்காக அறுத்து பலியிட்டார்கள். இந்த செய்தி, இந்த அறுத்து பலியிட்டாங்களே இந்த செயல் இருக்குது, இது அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. வேகமா பறந்து போகக்கூடிய குதிரைகளை அல்லாஹுவிற்காக சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தியாகம் செய்தார்கள். அல்லாஹ் அதற்கு பகரமா என்ன கொடுத்தான்னா பறந்து போகக்கூடிய குதிரை அல்ல, பறந்து போகக்கூடிய குதிரை அல்ல, காற்றையே அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். காத்து என்ன செஞ்சான், அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். அப்ப காத்து குதிரை விட வேகமா போகும். அப்ப அல்லாஹுவிற்காக எதையாவது ஒன்றை நாம் இழக்கின்ற பொழுது நாம் இழந்த ஒன்றை விட மிகப்பெரியதை அல்லாஹ் கண்டிப்பாக தருவான். நம்ம இழந்த ஒன்றை விட என்ன செய்வோம், அல்லாஹ் மிகப்பெரியதை அல்லாஹ் கண்டிப்பா தருவான். நம்ம என்ன செய்யக்கூடாது, எப்பயுமே அல்லாஹ் உன்னை எடுத்துக்கிட்டான்னா நம்ம கவலைப்படக்கூடாது. அல்லாஹ் தானே கொடுத்தான், அல்லாஹ் எடுத்துட்டானா கவலைப்படுறதுக்கு நம்மகிட்ட என்ன இருக்குது, நம்மகிட்ட என்ன இருக்கு, எங்கிட்ட ஒருத்தர் வர்றாரு அதிரத்தந்து ஒரு 10,000 ரூபாய் கையில வச்சுக்கோங்கிறார், 10,000 ரூபாய் கையில வச்சுக்கோங்கிறாரு. 2 நாள் கழிச்சு அதிரத்தந்து 10,000 ரூபாய் கொண்டாங்கன்னு கேட்கிறாரு, இந்த ரூம்ல இருக்கு எடுத்துக்கோங்கன்னு சொல்றேன் நான். எடுத்துட்டு போயிட்டார். எடுத்துட்டு போன முன்னாடி உட்காந்து நான் அழுகுனா நான், அப்படி யாராவது அழுவாங்களா, அப்படி யாராவது அழுதாங்கன்னா அவங்க அறிவாளிகளாக இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த உலகத்துல நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லாமே அல்லாஹ் கொடுத்தது. அதை எப்ப சில பேர் மட்டும் சொல்லிட்டு எடுப்பாங்க, அல்லாஹ் நம்மகிட்ட சொல்லிட்டு எடுக்க மாட்டோம், நான் கொடுத்ததான நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம கேட்க மாட்டான். அல்லாஹ் அவனோட பொருளை கொடுத்தான், கொடுத்து வச்சிருக்கிறான், அவன் எடுத்துக்குவான். இதுதான் அப்ப இழப்புகள் என்பது நமக்குத்தானே தவிர அந்த இழப்புகள் அல்லாஹ் என்ன செய்யறான், அவன் கொடுத்ததை எடுத்துக்கிட்டான். இந்த இழப்புகளை நம்ம பொறுமையோடு எதிர்கொள்ளுகின்ற பொழுது, இந்த இழப்புகளை நம்ம பொறுமையோடு எதிர்கொள்ளுகின்ற பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான், இவனுடைய பொறுமையை பார்த்து அவனிடமிருந்து எதை எடுத்தானோ அதை விட மிகச்சிறப்பான ஒன்றை அல்லாஹ் கண்டிப்பாக தருவான் என்பதைத்தான் நம் வரலாறு முழுவதுமாக பார்க்கிறோம். நம் வரலாறு முழுவதுமாக பார்க்கிறோம். நீங்க ஒன்னும் போக வேண்டாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை பாருங்க. மக்கா ரொம்ப பிடிக்கும் ரசூலுல்லாஹ், மக்கா ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி துவா செய்வாங்க, யா அல்லாஹ் மக்காவை விட எனக்கு பெரிய வேற எந்த இடமும் தேவையில்லை, நான் ரொம்ப பிரியப்படுறேன் துவா செய்வாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அந்த மக்காவை விட்டு போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. அல்லாஹ்வுக்காக அதையும் செய்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விளைவு என்ன தெரியுமா, சொந்த மண்ணில் வேர் இறக்க மறுத்த அந்த மக்காவை விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போனாங்க. ஆழம் விழுதுகளாக படரக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை அல்லாஹ் தந்தான், ஆழம் விழுதுகளாக படரக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை தந்தான். மக்காவில் உள்ள அல்லாஹுடைய பள்ளி காபத்துல்லா, வேற யாரும் கட்டினதில்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கட்டினது. இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாட்டனாருடைய மேற்பார்வையில் கட்டப்பட்டது. எங்க அப்பா விட்டு சொத்து அப்படின்னு என்ன செய்யணும், உரிமை கொண்டாடுவதற்கு அத்துணை தகுதிகளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு இருந்துச்சு. ஆனா ஒரு 2 ரகாத்து நிம்மதி அங்க தொழ விடல அந்த காபிர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, மதீனாவுக்கு போனாங்க. போன இடத்துல மதீனாவுக்கு போற வழியில ஒரு இடத்துல தங்கினாங்க, அங்கேயும் ஒரு பள்ளி கட்டினாங்க, மதீனாவிலேயும் ஒரு பள்ளி கட்டினாங்க. முஸ்லீம்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் பள்ளி கட்டட்டும் என்று நபிகள் நாயகம் சொல்லலாம்னு சொன்னாங்க. அப்ப எவ்வளவு பெரிய வெற்றி, அல்லாஹுக்காக சின்னதா இழந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் கொடுத்தா மிகப்பெரியதா கொடுத்தான். அதே மாதிரி தான் ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அவர்கள், இந்த கணவன் மனைவி பிரச்சனை சர்வசாதாரணமா பார்க்கணும் இல்லையா, கணவன் மனைவி பிரச்சனைங்கிறது, அதே மாதிரி உறவுகளுக்கு மத்தியில பிரச்சனைங்கிறது ரொம்ப சாதாரணமாயிருச்சு. 5வது மாசம் கல்யாணம் நடக்குதுன்னா 10வது மாசம் தலாக்கு வேணும்னு வந்து என்ன செய்யறான், வந்து பஞ்சாயத்து பண்ண சொல்றான். சில இடங்கள்ல பார்த்தோம்னா 6 மாசம் கூட இல்ல, சில இடங்கள்ல ஒரு 2 வாரம் 3-4 வாரம் ஒரு 10 நாள் தான் இவன் வாழ்ந்திருப்பானாட்டு இருக்குது, கூட இருந்திருப்பான். முழுசா அந்த புள்ளிகிட்ட என்ன பேசியிருப்பான்னு கூட தெரியல.
இந்த பிள்ளைகிட்ட அல்லது அந்த பையன்கிட்ட என்ன பேசியிருப்பாங்கன்னு கூட தெரியல. பத்து நாள் தான் ஆகுது, அங்கிட்ட கிட்ட சுத்தியே டைம் போயிருக்கும். இந்த பத்து நாள் முடிஞ்சதுக்கு பின்னாடி வந்து நிக்கிறான், எனக்கு தலாக் கொடுங்க, எனக்கு ஹுதா கொடுங்க அப்படின்னு இன்னைக்கு வந்து நிற்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். அப்ப நம்ம முன்ன விளங்கிக்கணும், குடும்பம்னு சொல்றது குடும்பம்னு சொல்றது அந்த குடும்பத்துல சந்தோஷம்ங்கிறது இழப்புகளுக்கு பின்னால் தான் கிடைக்கும், இழப்புகளுக்கு பின்னால் தான் கிடைக்கும். ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நம்ம ஏதோ ஒரு சிந்தனையில் வளர்ந்திருப்போம், நமக்கு கிடைக்கக்கூடிய மனைவிமார்கள் அவங்க ஏதாவது ஒரு சிந்தனையில் வளர்ந்திருப்பாங்க. ரெண்டு பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வைக்கிறப்ப அல்லாஹ் அன்பை கொடுத்துட்றான், அந்த அன்பை அல்லாஹ் அத்தாச்சி சொல்லி கொடுத்துட்றான். ஆனால் அந்த அன்பை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய சூழலில் இன்னைக்கு மணமக்கள் கிடையாது. காரணம் என்னன்னு சொன்னோம்னா, புரிஞ்சுக்கிறது இல்லை, விட்டு கொடுக்கறது இல்லை, புரிஞ்சுக்கிறது இல்லை, விட்டு கொடுக்கறது இல்லை. கணவனோ மனைவியோ, கணவனுக்காகவோ மனைவிக்காகவோ விட்டு கொடுத்தல் என்ற அந்த தன்மையை வளர்த்துட்டாங்கன்னு சொன்னோம்னா, சுபஹானல்லாஹ், வாழ்க்கை முழுவதும் கஷ்டம், வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருக்கும். வாழ்க்கையில எவ்வளவு வறுமை ஏற்பட்டாலும் தெரியாது, எவ்வளவு வறுமை ஏற்பட்டாலும் தெரியாது. ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா மிகப்பெரிய செல்வ சீமாட்டி, மக்காவிலே வச்சு பெரிய அளவுல ஒரு பெண் தொழில் அதிபர் என்று சொல்லக்கூடிய அளவுல பெரிய செல்வ சீமாட்டி ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அவர்கள். அவங்க இந்த உலகத்தை விட்டு மறையக்கூடிய சமயத்துல, இந்த உலகத்தை விட்டு மறையக்கூடிய சமயத்துல அவங்களுக்கு போத்துறதுக்கு காய்ச்சல் வந்துச்சு, மௌத்தா போனாங்க. அவங்களுக்கு போத்துறதுக்கு துண்டு இல்லாம, போத்துறதுக்கு போர்வை இல்லாம தான் இந்த உலகத்தை விட்டு போனாங்க. நபிக்காக, கணவனுக்காக எல்லாத்தையும் தியாகம் செஞ்சாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு என்ன செஞ்சான், உலகத்திலேயே சலாம் சொன்னான். உலகத்துல வாழக்கூடிய மனிதர்கள்ல சலாத்தை பெற்றுக் கொண்டவர்கள் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா. எப்ப இது எப்ப கிடைச்சதுன்னு கேட்டோம்னா, உன்னை இழந்தா தான் கிடைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்காக எவ்வளவோ இழந்தாங்க. நாளை மறுமையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு இந்த உம்மத்திற்காக ஷஃபாத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு வெகுமதியை அல்லாஹ் தர்றான், ஒரு பெரிய வெகுமதி. நமக்கு தெரியும், ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, இந்த உம்மத்திற்குதே, இந்த உம்மத்துல நான் கேள்வி கணக்கே இல்லாம ரெண்டுல, அதாவது மூணுல ரெண்டு பகுதியை சொர்க்கத்துக்கு அனுப்புறேன், மூணுல ரெண்டு பகுதியை சொர்க்கத்துக்கு அனுப்புறேன்னு அல்லாஹ் சொன்னான். இது இந்த சாய்ஸ் உங்களுக்கு வேணுமா, அல்லது நான் ஷஃபாத்துன்னு சொல்லக்கூடிய பரிந்துரை செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு தரட்டமானு கேட்கிறப்ப, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரைங்கிற அந்த வாய்ப்பை எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா சொன்னாங்க, ரெண்டுல, அதாவது மூணுல ரெண்டு பங்கு போயிடுச்சுன்னா இன்னொரு பங்கு நரகத்துக்கு போயிருமல்ல, அதையும் விட மாட்டேன். ஷஃபாத்து வந்தா எல்லாத்தையும் கூட்டிட்டு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், அதனால எல்லாத்தையும் நான் கூட்டிட்டு போறதுக்கு ஷஃபாத் எனக்கு கொடுங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட கேட்டு வாங்கினு பாக்குறோம். இதெல்லாம் எப்படி கிடைச்சதுன்னா, இந்த உம்மத்திற்காக அவர்கள் இழந்தார்கள். அப்ப இழப்புக்கு பின்னால் தான் நல்ல வெகுமதி அல்லாஹ் தர்றான். கணவன் மனைவி இடத்துல இழக்கிறது, மனைவி கணவனிடத்துல இருக்கிறது, பெற்றோர்கள் பிள்ளை இடத்துல, பிள்ளைகள் பெற்றோர்கள் இடத்துல, உறவுகள் இடத்துல, இதுவெல்லாம் இழப்பல்ல, இதுவெல்லாம் முதலீடு, மிகப்பெரிய லாபம் தரக்கூடிய முதலீடு. நீங்க பயப்படக்கூடிய வியாபாரம் அல்ல, இந்த லாபத்தை கொண்டு பொறுப்படுத்திக் கொண்டவன் அல்லாஹ். இந்த லாபத்தை கொண்டு பொறுப்படுத்திக் கொண்டவன் அல்லாஹ். அல்லாஹ் பொறுப்படுத்திக்கிட்டான், எனக்காக நீங்க கொஞ்சம் தியாகம் செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் வல சௌஃப யுஅதீக, உங்களுக்கு நான் தருவேன், ஃபதரல்லாஹ், நீங்க பொருந்திக்கிறத நான் தருவேன். அல்லாஹ் சொல்றான், நபிக்கு சொன்னது மட்டுமல்ல எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்றான், அல்லாஹ் உங்களுக்கு தருவா, அது உங்களுடைய உள்ளத்துல சாந்தியும் சமாதானத்தையும் ஏற்படுத்தும், உங்களுடைய உள்ளத்துல போதுங்கிற தன்மை ஏற்படுத்தும், உங்களுடைய உள்ளத்துல திருப்தி ஏற்படுத்தும். நீங்க அல்லாஹுக்காக கொஞ்சம் இழங்க, கொஞ்சம் தியாகம் செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்ம இந்த உலகத்துல வாழ்றப்ப, நம்ம இந்த உலகத்துல வாழ்றப்ப உறவுகளோடு வாழ்கிறோம், மனிதர்களோடு மனிதர்களாக நாம் பழகி வாழ்கிறோம். விலங்குகளை போல தனித்து வாழ்பவர்கள் அல்ல நம்ம. நம்ம எல்லாமே என்னது, ஒட்டுண்ணி சாருண்ணின்னு சொல்லுவோம், அதாவது யாரையாவது ஒருத்தர் ஒட்டி சார்ந்து வாழக்கூடியவர்கள். அப்ப என்ன அர்த்தம்னா, நம்ம எல்லோரிடத்திலையும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நல்ல முறையில் நடக்கிறப்ப சில சமயங்கள்ல நம்முடைய சுய சந்தோஷங்கள் சில சமயங்களில் இழக்கப்படலாம். ஆனால் அந்த சந்தோஷங்களை நினைத்து வருந்த வேண்டாம், அந்த சந்தோஷங்களுக்காக யாரையும் இழந்து விட வேண்டாம். கொஞ்சம் சந்தோஷத்தை இழப்போம். அல்லாஹ் அதற்கு பகரமாக சொர்க்கத்திலேயும் இந்த உலகத்திலேயும் மிகச்சிறந்த இடத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஆமீன் வா ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக்க,